இந்த கள ஆய்வில் திணறும் அலுவலர்கள் பூட்டியிருக்கும் வீடுகள் தகவல் சரிபார்ப்பதில் புதிய சிக்கல் மகளிர் உரிமை தொகை கள ஆய்வுக்கு செல்லும் போது பெரும்பாலான வீடுகள் பூட்டி இருப்பதால் விவரங்களை சரிபார்ப்பதில் அலுவலர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் தகுதியுள்ள மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இரு கட்டங்களாக நடத்தப்பட இரு முகாம்கள் பெறப்பட்டன விண்ணப்பங்களை அளிக்க தவறியவர்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது சூலூர் தாலுகாவில் ஒரு லட்சம் பேர் விண்ணப்பங்களை அளித்துள்ளனர் அவை பதிவேற்றம் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்யும் பணியில் பல்வேறு துறை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதில் முறையான தகவல்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களை விண்ணப்பங்களை அளித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கூடுதல் விவரங்களை சேகரிக்கின்றனர் கள ஆய்வில் விதவிதமான பிரச்சனைகளை சந்திப்பதால் அலுவலர்கள் துணறி வருகிறார்கள் இது குறித்து கள ஆய்வு செய்யும் அலுவலர்கள் கூறியதாவது பகல் நேரத்தில் பெரும்பாலான வீடுகள் பூட்டி பூட்டியிருக்கின்றன விண்ணப்பதாரர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தாலும் வீட்டில் இருப்பதில்லை ஒரு வீட்டுக்கே பலமுறை செல்ல வேண்டியுள்ளது சொத்து விவரங்கள் வருவாய் விவரங்கள் கேட்டால் பல பெண்கள் எனக்கு தெரியாது கணவர் வந்தால் தான் தெரியும் என்கிறார்கள் சில இடங்களில் அதெல்லாம் எதற்கு கேட்கிறீர்கள் என எதிர்கேள்வி கேட்கிறார்கள் சுல்தான்பேட்டை ஒன்றில் ஒன்றிய பகுதியில் பல இடங்களில் நெட்வொர்க் பிரச்சனையால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்வர் சரிவர வேலை செய்யவில்லை நெட்வொர்க் கிடைக்கும் இடத்தை தேடி சென்று விவரங்களை பதிவு செய்ய வேண்டியுள்ளது நாள் ஒன்றுக்கு ஐம்பது விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருபது விண்ணப்பங்களை கூட ஆய்வு செய்ய முடியவில்லை இவ்வாறு அவர்கள் கூறினார் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்